வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் அவர் நடிச்சு வந்திருக்க லவ் டுடே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அச்சாம்பார் ஒரு எக்ஸே அச்சாம்பார் டே ஃபோட்டோ லவ் டுடே 1997 விஜய் நடித்து அந்த காலகட்ட இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமான ஒரு காதல் படமாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் லவ் டுடே. இப்போ இருக்க இளைஞர்கள் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு அவுடேட்டட் கண்டென்ட் அது. ஆனால் 1997 இளைஞர்களால் கொண்டாடப்பட்டு ஓஹோன்னு ஓடின படம் அது. அவ்வளோ பெரிய ஹிட்டான அந்த லவ் டுடேன்ற டைட்டிலை கேவலப்படுத்தி மொக்கையாக்கிடுவாங்களோன்ற பயத்தில் தான் இந்த படத்தையே போய் பார்த்தேன். 1997 காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அந்த படத்தை விரும்பி ரசித்து பார்த்தாங்களோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் இந்த காலகட்ட இளைஞர்கள் இந்த லவ் டுடே படத்தை அந்தளவுக்கு ரசித்து பார்த்தாங்க. தேட்டரில் சிரிப்பலைகளும் கைத்தட்டுகளும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு லவ் டுடேன்னு வச்சதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. நிறைய படங்கள் ஜஸ்ட் விளம்பரத்துக்காக ஒரு நல்ல டைட்டில் தூக்கி இப்போ இருக்க மொக்க படங்களுக்கு வச்சு நம்ம உயிரை வாங்கிடுவானுங்க. அதேமாதிரி ஒரு சில படங்களுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி நல்ல நல்ல டைலாக்லாம் போட்டு ப்ரொமோ கட் பண்ணி ஆடியன்ஸை எப்படின்னா தேட்டருக்குள்ளே வர வச்சுருவானுங்க. ஆனால் படம் படு திராபையாக இருக்கும். சூற மொக்க படமாக எடுத்து வச்சு நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க. படம் முடிஞ்சு வெளியே வந்து இந்த படத்தில் மொத்தமே ஒரு 4 சீன் தான் நல்லா இருந்தது, அது மட்டும் ட்ரெய்லரில் போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க மாப்புன்னு கதற விட்டுருவானுங்க. அதே மாதிரி தான் இந்த லவ் டுடே படத்துக்கும். படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பி போய் படம் பார்த்தவங்கள கொஞ்சமாக ஏமாற்றலை. படம் பார்த்த அத்தனை ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி திருப்தியாக தேட்டர் விட்டு வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே படம் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ இந்த படம் ஷோர் ஹிட். பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம்னு தாராளமாக சொல்லிடலாம். அதேமாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது குறிப்பாக ஆண்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டு போயிடுங்க. காரணம் இந்த படத்தில் வர பல சீன்ஸில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூஞ்சி உங்கள் வாய் உங்கள் பல்லு தெரிகிற மாதிரி சிரித்த மாதிரியே படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் மெய் மருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் துணையை உங்கள் மூஞ்சை பார்த்துட்டாங்கன்னா எதுக்காக இந்த சீனுக்கு நீ சிரித்த, எனக்கு ஒன்றும் சிரிப்பு வரலையே உண்மையை சொல்லு அப்படின்னு உங்களை நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதி பேர் இந்த வேலையை தான் பண்ணிட்டுருந்தாங்க. பக்கத்தில் உட்காந்த ஒரு சில ஜோடி கேள்வி கேட்டு தொண தொணன்னு அவனை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன்னா பல்ல கடிச்சிட்டு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியாத மாதிரி நடிக்கலாம். படம் பூராவே நம்மளை பற்றின விஷயத்த தேட்டரில் காமிச்சு இளைஞர்கள் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதனால இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு ஆண்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவை தான் தான்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தில் வர கேரக்டர் நம்ம கேரக்டர் மாதிரி இருக்கேன்ட்டு இப்படி ஒரு அதிசய பாண்டிங் எல்லா படங்களும் நடந்துடாது. இதெல்லாம் ஒரு அரிதான பீஸு. குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் எந்த இடத்துலையும் நம்ம ஒரு புதுமுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு இந்த பையனை யாருனே தெரியாது அப்படின்னு ஒரு சீன் கூட தோணவே இல்லை. அவருடைய டைலாக் டெலிவரி மேனரிசம்லாம் என்னதான் எஸ் ஜே சூர்யா சிம்புவை காப்பி பண்ண மாதிரி இருந்தாலும் எனக்கெனவோ பழைய பிரபுதேவை இமிட்டேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதே தாடி அதே வாய்ஸ் அதே ஏத்த இறக்கம் பல ரியாக்ஷன் பிரபுதேவாவுடையது. ஆனால் அவரே இப்போ அப்படி பண்ணுறது இல்லை. பழைய பிரபுதேவா படங்களை ரசித்தவங்களை மட்டுமே இது தெரியும். ரசிக்க வச்சுட்டாரு, உண்மையாகவே சிரிக்க வச்சுட்டாரு. டைரக்டராக மட்டும் இல்லை ஒரு நடிகராகவும் நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இருக்க பல நடிகர்களுக்கு இந்த ஹீரோட நடிப்பு கூட வராது, அந்தளவுக்கு பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படம் இன்டர்வல் வரைக்கும் வரும்போது சூப்பர் கதையாக இருக்கே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்கலாமே அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். ஆனால் படம் முடியும் போது எல்லோரும் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி இருக்கிற ஹீரோ இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தில் வர பல சீன்ஸை மாற்றிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்தோட ஹீரோவே இந்த படத்தில் சோஷியல் மீடியா மூலமாக ஒரு சில தப்பான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். குறிப்பாக இந்த படத்தில் வர அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. நாம் எல்லோரும் ஒன்று தான்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் வேறு ஏதாவது ஒரு ஹீரோ இந்த படத்தில் கம்மிட்டாக இருந்தாங்கன்னா இந்த படத்தில் என்னை சுற்றி இருக்க யாரை வேணால் கெட்டவனா காட்டுங்க, ஆனால் நான் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு உன்னதமானவன் உத்தமன் அப்படி தான் இருக்கும் நான் சீன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி மட்டும் இந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க இந்த படம் பெப்பரை பேனு போயிருக்கோம். நீ நானும் ஒன்று இந்த படத்துக்கு எந்த ஹீரோவும் தேவையில்லை போட மண்ணுன்ட்டு நானே இந்த படத்துக்கு ஹீரோவை நடிச்சுக்கிறேன்னு நடிச்சிருக்காரு. நல்ல வேலை இந்த படத்தில் டேரக்டராக இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எவன் நடிச்சிருந்தாலும் இதை விட நல்லா நடிச்சிருக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பல ஏரியாவில் நீ என் இனமாடா என் இனம் அப்படின்னு எல்லாரையும் கட்டி போட்டார் பிரதீப் ரங்கநாதன். சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்துடைய கதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காதல் ஜோடிகளான ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு நாள் உங்களுடைய செல்ஃபோனை மாறி மாறி வச்சுக்கிங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பாவான சத்யராஜ் கண்டிஷன் போடுறாரு. செல்ஃபோன் கை மாறுது. ரெண்டு பேருடைய சீக்ரெட் கதையெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மாறி மாறி காரி துப்பிக்கிறாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதை ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான திரைக்கதை பண்ணி ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு டேரக்டர். பத்தாவதுக்கு டைலாக் டைலாக் டெலிவரி டைலாக் டெலிவரி பண்ணும்போது அதுக்கான வித்தியாசமான மேனரிசம்லாம் படத்தில் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லவ் டுடே அப்படின்ற படத்தை பற்றி கொஞ்சமும் தெரியாதவங்க கூட இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்தாங்கன்னா ட்ரெய்லரோ ப்ரொமோவோ இப்படி எதை பற்றியும் தெரியாமல் ஏதோ ஒரு படம் அப்படின்ட்டு இந்த படத்துக்குள்ளே வந்து உட்காந்து பார்த்தாலும் இந்த படம் அப்படிப்பட்ட ஆடியன்ஸையும் ரசிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன நல்ல பேர் வேணும்
அங்கேயே தெரிஞ்சு போது இது ஒரு பக்கா என்டர்டெய்னர் படம்ட்டு. செல்ஃபோன், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படி ஒரு மேட்டரை வச்சு இதுக்குள்ள இருக்க குழப்பங்களை வச்சு இதை எப்படி தான் முடிக்க போகிறாங்க அப்படின்றத தெரியாம ஆடியன்ஸே திகச்சு போயிடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கதைக்கும் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வச்சு இதுக்குள்ள ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அதை படம் பார்க்குற அத்தனை பேரும் ஒத்துக்கிற மாதிரியும் ஏற்றுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்புங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்குள்ளே 1000 தவறுகளை சுட்டி காமிச்சாலும் உண்மையான காதலாம் எப்படி இருக்கணும்ட்டு ஒரு மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே ரொம்ப பொருத்தமாக தான் இருந்தது. சோஷியல் மீடியா மூலயமா தவிர்க்க முடியாத 1000 பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதை நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் இந்த கருமத்தை எதுவும் கடந்து போகணும், தேவையே இல்லாத சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் எதுக்கு, கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் 2 ஆப் போதாதா, எதுக்கு 200 ஆப், எதுக்கு ஒவ்வொரு ஃபோனில் 20-25 ஆப் வச்சுருக்காங்க, அதையெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு கூட முடிச்சிருக்கலாம். வேணாம் வேணாம், இப்பெல்லாம் சொன்னால் ரொம்ப ஓவராக போயிடுமோ, நம்ம ஆளுங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, அதனால் இந்த ஏரியாவை அப்படியே விட்டுருவோன்ட்டு அதை அப்படியே விட்டாங்க. இந்த படம் எதுக்காக எடுத்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றதெல்லாம் விட இந்த படத்தில் டல் மூமெண்ட், அதாவது மொக்கையான சீன்னு ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் ஒரு ஜாலியான சூப்பரான படம் பார்க்கணுன்னா தாராளமாக இந்த லவ் டுடே படத்தை போய் பாருங்கள், நிச்சயம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் 12 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இந்த படத்துக்குள்ள என்ன தான் நடக்குதுன்னு நிச்சயம் புரியாது. அதனால 12 வயசு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படம் நிச்சயம் ஒரு சூப்பர் ஹிட் படம். ஆனால் அந்த முழு வெற்றிக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அந்த மொத்த பெருமையும் இந்த படத்தோட இயக்குனரான பிரதீப் ரங்கநாதனே சேரும். உதாரணத்துக்கு இந்த படம் ஃபுல்லாக வர பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அந்த கிரெடிட்ஸை கூட யுவன் சங்கர் ராஜா கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எத்தனை படங்களை ஒரு சூப்பராக போட்டார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சீனுக்கு இதான் வேணும், இப்படி காமெடியாக போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும், இந்த படத்தோட இந்த பாட்டை போடுங்க, இந்த படத்தோட இந்த காமெடி மியூசிக் போடுங்கன்ட்டு டேரக்டர் இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் செதுக்கி ரசித்து வாழ்ந்திருக்காரு. அவருடைய உண்மையான ஹார்ட் ஒர்க் கிடைச்ச வெற்றி இது. அதனால் யுவன் சங்கர் ராஜாக்கே பங்கு இல்லைன்னா இப்போ மற்றவங்களாம் என்னென்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த படத்துல சோல் ஓனர், சோல் ஹீரோ எல்லா புகழும் இயக்குனரே போய் சேரும். இந்த 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தாங்க அவ்வளோதான், ஒரு பயலுங்க ஃபோன் வாங்கி தர மாட்டாங்க. அதுக்காகவே பயந்து பயந்து இவனுங்களாம் இந்த படத்தை அவங்க பேரண்ட்ஸ் பார்க்காத மாதிரி ஒழிச்சு வைக்க போகிறாங்க பாருங்க. அடப்பா ஆவீங்களா, இத்தனை நாள் மூடி வச்ச ரகசியத்தை இப்படி அப்பட்டமாக வெளியே காமிச்சு சந்தி சிரிக்க வச்சுட்டிங்களேடான்ட்டு இந்த படத்தின் மூலமாக மாட்டியவர்கள் புலம்ப போகிறார்கள். இந்த படம் என்னதான் ஒரு காமெடி படமாக இருந்தாலும் இந்த படம் மூலமாக சொசைட்டியில் ஒரு சில மாற்றங்கள் நடக்க தான் போகுது, பொறுத்திருந்து பாருங்கள். நீ இந்த படத்துக்கூடவே சுந்தர்சி எடுத்த காஃபி வித் காதல் படம் ரிலீஸாக இருக்குது. எம்மாடியோ முடியல, சூற மொக்க படம் அது, ரெண்டுமே காமெடி படம் தான், இது காதல் அது லவ்னு வருது அப்படின்னு டைட்டிலில் கன்ஃபியூஸ் ஆகி டிக்கெட் வாங்கும் போது மாற்றி அதுக்குள்ளே போயிடாதீங்க, சிக்கனிங்க சின்ன பண்ண ஆகிடுங்க. கூடி சீக்கிரம் சுந்தர்சியோட ரோஸ்ட் வந்து சேரும். இந்த லவ் டுடே படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா தாராளமாக இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 10% லாஸ் எதுக்குன்னா, தேவையில்லாமல் சோஷியல் மீடியாக்குள்ளே எதுக்கு இப்படி உலாவிட்டுருக்கீங்க, எதுக்கு இப்படி வெட்டியாக பொறுக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்கன்ட்டு சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு சுயநலத்துக்காக 10 மார்க் குறைக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர், டெலிகிராம், ஹைக்கு, மெசஞ்சர், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப் சாட், டன்டன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. இதில் ஒரு ஆப் முழுசா பார்க்கனாலே ஒரு நாள் மலத்தை கூட உங்க பொண்ணு பொண்ணு எல்லாம் ஆப்பும். இது பார்த்தா அதுல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், ஆஃபீஸ் மேட், டியூஷன் மேட், பஸ் மேட், ஜிம் மேட், டான்ஸ் மேட், இதில் யாரோ கேட்டா சுரேஷா ஷட்டில் மேட்டா. அவன் ஷட்டில் போகும்போது அவருக்கு ஒரு மேட் இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஷட்டில் போராடுறதே எனக்கு இப்போதான் தெரியும், அதான் பிரச்சனை. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா, போயா என்னையா செக் மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன